அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் ஒரு பழக்கம் பரவி வரும். என்னன்னு சொன்னால், அவங்க முடிவெட்டும்போது தலையில் ரெண்டு பகுதியிலையும் முழுமையாக வலிச்சு நடுவில் முடியை அதிகமாக வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்கிற அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. ஆனால் இது மனுஷன் தன்னுடைய தோற்றத்தையே அலங்கோலப்படுத்திக்கிற ஒரு காரியம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கஸ்அய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் ஒரு பகுதியை வலித்து ஒரு பகுதியில் முடியை வைப்பதை தடுத்தார்கள் அப்படிங்கிறது இந்த ஹதீஸுடைய கருத்து. அப்போது ஒரு மனுஷன் தான் நினைக்கலாம், நான் என்னுடைய முடி நான் எப்படி வேண்டுமானாலும் வச்சுக்கிறவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் மார்க்கம் அதிலேயும் கூட தலையிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கும் கூட வழிகாட்டுறாங்க, இது முறையல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹு தாலா நமக்கு உடலை கொடுத்திருக்கிறான், அந்த உடலை அலங்கரிச்சிக்கிறதுக்காக முடியை கொடுத்திருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா கொடுத்த அந்த நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறுக்குடையாக இருக்கக்கூடிய அந்த அழகை முறைப்படியாக செய்யணும். மனுஷன் தன்னுடைய உடலாக இருந்தாலும் கூட, அல்லது தன்னுடைய முடியாக இருந்தாலும் கூட, அதை அலங்கோலப்படுத்திக்கிட்டு தன்னுடைய தோற்றத்தை கோரப்படுத்திக்கிற கூடாதுங்கிறது தான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் இந்த முடி வெட்டுறதுல கூட சரியான முறையை நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லியிருக்காங்க, இதை தடையை விதிச்சிருக்காங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒரு நாகரிகம் நினைக்கிறாங்க. இது ஒரு நாகரிகம் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரியத்தை தடுக்கிறாங்கண்டா, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில், அந்த அறியாமை காலத்தில், இஸ்லாத்தை போதிப்பதற்கு முந்தைய காலத்தில் இந்த நடைமுறை இருந்திருக்கு. அதனால தான் இதை தடுக்கிறாங்க. அப்போது இது ஜாஹிலியா, அதாவது அறியாமை காலத்துடைய நடைமுறை, அது இடையில விட்டு போயிருந்துச்சு. பிறகு இப்போ நவீன காலத்தில் மறுபடியும் அந்த அறியாமை காலத்துடைய நடைமுறையை மக்கள் துவக்குறாங்க. இது நாகரிகம் கிடையாது. ஒரு மனிதன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தனக்கு கொடுத்த அந்த நல்ல தோற்றத்தை சீர்கெடுத்து கொள்ளக்கூடாது, கோரப்படுத்தக்கூடாது, வினோதமாக ஆக்கக்கூடாது. இதை இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை தடுத்திருக்கிறார்கள். நாம் நம்மை சுற்றியுள்ள நாம் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். நம்மை சுற்றியுள்ள இளைஞர்கள் இது போன்ற காரியங்களை செய்யும்போது நாம் தடுக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹு தாலா அவனுடைய தூதரை நல்ல முறையில் பின்பற்றி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.